வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவை யூஸ் பண்ணி தான் வந்து கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறேன். ஒரு பேனில் 1.5 கப் அளவு வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணியோட அளவு வந்து மாவை பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ 1 to 1.5 கப் அளவு வந்து பிடிக்கும். நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 tablespoon அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் 1 கப் அளவு வந்து நான் அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தண்ணி அளவு வந்து மாவுக்கு மாவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 1.5 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி பத்தலனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து சுடு தண்ணி காய வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சாஃப்டாக வந்து மாவு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 30 seconds வந்து இது மாதிரி மாவு வந்து நல்லா வந்து டைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ மாவு வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் லைட்டாக வந்துட்டு பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சுடுத்தண்ணி காய வச்சு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மாவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் வந்து செஞ்சுருக்கேன். 1 cup அளவு வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 tablespoon அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 minutes வந்து மிதமான தீயில் வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து இது வறுப்பட்டதும் நம்ம வந்து வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1/4 cup அளவு வந்து நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இனிப்போட அளவும் ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ 1/2 cup to 1/4 cup வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்வீட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டையோடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி தண்ணியாட்ட வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக டைட் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தாங்கனாலும் தேங்காய் வந்து ஒரு மாதிரி சவ்வு மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளான தேங்காய் பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பூரணத்தை வந்து ஸ்டப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அச்சு யூஸ் பண்ணி தான் வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கையிலும் லைட்டாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து நம்ம அச்சுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இந்த மாவு வந்து வந்திருக்குன்ட்டு, எங்கேயுமே விரிசல் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதை வந்து இப்போ அச்சுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம பெருவிரலை வச்சு லைட்டாக வந்து அழுத்திட்டே வரணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு எனக்கு மாவு கரெக்டாக இருக்குது, இன்னொரு பக்கத்துக்கு பத்தில். ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாவு வந்து மூடியே வச்சுருங்க. ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வந்து வறண்ட மாதிரி போயிடும். ஸோ இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து மாவில் இருக்கணும். இதை விட டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விரிசல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதையும் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப அதிகமாக மாவு வந்து உள்ளே வைக்கக்கூடாது. ஒரு லேயர் மட்டும் லைட்டாக கோட்டிங் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கையில் வச்சு அழுத்தும் போதே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறல வச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து லேயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பூரணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பூரணத்தை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க.
ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க. அப்போ தான் வந்து இந்த வெடிப்பு இல்லாமல் ஈவனாக வந்து நமக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து கிடைக்கும். ஸோ மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. கொஞ்சம் கேப் விட்டுருந்தால் கூட இந்த பூர்ணம் வந்து லீக் ஆகும். ஸோ நல்லா வந்து கையை வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எந்த அச்சு யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ அச்சு யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் ரொம்ப அழகாக வந்து நமக்கு வந்து பூர்ணம் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான பூர்ணம் வந்து ரெடி. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் வந்து கொழுக்கட்டை வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிளாத் வந்து மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து கொழுக்கட்டையை வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கொழுக்கட்டை வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் எந்த வித லீக்கேஜும் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு உள்ளே வந்து வெந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் சுட சுட சூப்பரான தேங்காய் பூரண கொழுக்கட்டையை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.